புதுச்சேரியில் கழிவறையில் விஷவாயு தாக்கி மூவர் உயிரிழந்த நிலையில் மூன்றாவது நாளாக வீடு வீடாக ஆய்வு செய்யும் பணி நடைபெற்று வருகிறது. ரெட்டியார்பாளையம் புதுநகர் பகுதியில் நேற்று முன்தினம் பாதாள சாக்கடையிலிருந்து விஷவாயு கழிவறைகளில் பரவி ஒரு சிறுமி உட்பட மூன்று பேர் உயிரிழந்தனர். இருவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த நிகழ்வு குறித்து புதிய தலைமுறை தொடர்ந்து கள ஆய்வு செய்து பல தகவல்களை வெளிக்கொணர்ந்து வருகிறது. அதனைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட புதுநகர் பகுதி முழுவதும் பாதாள சாக்கடையில் இணைப்பு கொடுக்கப்பட்டுள்ள வீடுகளை ஆய்வு செய்து பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் என பொதுப்பணித்துறையினர் உறுதியளித்திருந்தனர். இணைப்பு சரியாக இல்லாத வீடுகளை கணக்கெடுத்து அதனை சரிசெய்யும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இதற்கிடையில் இன்று மேலும் ஒரு பெண்ணுக்கு மயக்கம் ஏற்பட்டதால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். முதியோர் இணைநோய் இருப்பவர்களை முன்னெச்சரிக்கையாக மருத்துவமனைக்கு அனுப்பி பரிசோதனையும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதில் ஒரு சில இடங்களில் வந்து அவங்க இன்ஸ்பெக்ஷன் சேம்பர்ஸ் இல்லைன்னு சொன்னாங்க. டெக்னிக்கல் பீப்புள்ஸ் அவங்க சொல்கிறாங்க இன்ஸ்பெக்ஷன் சேம்பர்ஸ் இல்லை, டைரெக்டாக வந்திருக்குது, இதனால் பாசிபிலிட்டிஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க. அதனால் அந்த இன்ஸ்பெக்ஷன் சேம்பர்ஸ் இப்போ அவங்களே ஏஇ ஜேஇ எல்லாமே இங்கே இருக்கிறாங்க. அவங்க ஸ்டாஃப் எடுத்து எல்லா இடத்துலையும் இன்ஸ்பெக்ஷன் சேம்பர் போட்டு இப்போ இமீடியட்டாக பிஏ கட்டி இப்போதைக்கு டெம்பரரியாக சீல் பண்ணிவிட்டு, இப்போ டாய்லெட் அவங்க யூஸ் பண்ணக்கூடாது, டெம்பரரியாக சீல் பண்ணிட்டு இந்த ஒர்க்கை செஞ்சிட்ருக்காங்க. இன் அடிஷன் பப்ளிக்கு வந்து டாய்லெட்டுக்கு மொபைல் டாய்லெட் நம்ம வச்சுருக்கோம் ஏற்கனவே.